Fantastic, very good. அப்புறம் வந்து இப்போ நீங்கெல்லாம் என்ன படிப்பீங்கன்னா இந்த ஒன்றாம் வகைப்பாடு ரெண்டாம் வகைப்பாடு மூணாம் வகைப்பாடு டேபிள்ஸ் படிச்சிருப்பீங்கள அப்போ ஓ ரெண்டு 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 நாலு ரெண்டு ஆறு அப்படி எட்டாம் வகைப்பாடு பத்தாம் வகைப்பாடு படிச்சிருப்பீங்க. நாங்கள் அப்படி இல்லை, ஒன்றாம் வகைப்பாடு நம்பர் போக அரை வாய்ப்பாடு, கால் வாய்ப்பாடுன்னா 1/4, அரைக்கால் வாய்ப்பாடு 1/8, 1/16 வந்து வீசம் வாய்ப்பாடுன்னு பேர். இப்போ நான் ஒரு கணக்கு சொல்கிறேன், இதை நீ சொல்லிட்டு இப்போவே நம்ம 1000 ரூபா பணம் கொடுக்கணும். ஒரு சின்ன சான்ஸ், கால் அரைக்கால் காசுக்கு நாலு அரைக்கால் கத்திரிக்காய், ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? இல்லை நான் 1000 ரூபாய் கொடுத்துட்றேன் உங்களுக்கு, ஆன்சரை சொல்லிவிடுங்க. ரொம்ப எளியாக போச்சு எனக்கு இது வந்து. அந்த அதாவது கால் அரைக்கால்னா 1/8 வந்து காலில் 2 இருக்கு, ஓகேவா? கால் அரைக்கால்னா 1/4ல் 1/8 2 இருக்கு, இது 2+1 மூணாச்சா, அங்கே 4 அரைக்கால் கத்திக்காண்டா. ஒன்றாம் நம்பரில் வந்து 8 அரைக்கால் 4, அப்போ 8 × 32 அந்த கால் சேர்த்து 33, 33 இங்கே 3, 33 நீங்கள் மூணாம் வகுத்தீங்கன்னா 11 கத்திரிக்காய். இது யாருமே போட முடியாது, இதை வந்து நாங்கள் மூணாம் கிளாஸே போடுவோம். இந்த மாதிரி கோச் பண்ணவர் சார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இதை தான் இந்த காலத்தில் வந்து நிறைய சென்டர்ஸ் வச்சு விதவிதமான பெயர்கள் சொல்லி இந்த கணக்கை தான் இப்போ வந்து அட்வான்ஸ்டாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா? இதெல்லாம் வந்து நான்